புதிய கோணத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நடுப்பக கட்டுரை தான் எடுத்திருக்கிறோம் நரேந்திர பாணி அவர் தான் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் பொருளாதாரம் வளர்கிறது ஆனால் சேமிப்பு குறைகிறது இது பற்றி ஒரு பொருளாதார கொள்கை நிதி சார்ந்த கட்டுரை தான் இது இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன் வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராமசுப்ரமன் வணக்கம் சார் ரொம்ப இந்திய பொருளாதாரம் குறித்த ஒரு முக்கியமான கற்றை அப்படின்னே சொல்லலாம் அந்த கற்றையை ஆரம்பிப்பதே சேமிப்புகள் குறைவது ஒரு நல்ல அறிகுறி இல்லை அப்படின்னு தான் தொடங்குறாங்க ஏன் சேமிப்பு குறையுது இந்த இந்த அப்சர்வேஷனை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் இந்த கட்டுரை நரேந்தர் பாணி அவரை என்னை இன்டர்வியூ பண்ணி எழுதின மாதிரி தோன்றது எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான இப்போ கருத்துக்களை இதில் எழுதியிருக்கார் அப்படி தான் நினைக்கிறேன் முதல்ல சே ஒரு நாட்டினுடைய முக்கியமான பொருளாதார குறியீடு என்பது சேவிங்ஸுங்கிறது அதில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் சேவிங்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எவ்வளோ இருந்தது அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வளர்ந்தது அதாவது ஜிடிபியில் இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அதாவது இந்த லிபரலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா மார்க்கெட்டை திறந்து திறந்து விடப்பட்ட சந்தை அப்படின்னு அந்த சமயத்தில் இருந்து இருபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் அது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்தது இப்போ வந்து அது இருபத்தி எட்டு சதவீதமாக இருக்கின்றது முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு இப்போ இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு அப்படின்னா பரவாயில்லையே நம்ம முன்னாடி ரொம்ப ஏறித்து அப்புறம் இப்போ கொஞ்சம் உறைஞ்சாங்க கூட மறுபடியும் ஏற்றம் காணுகின்றது முன்னாடி விட அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படலாம் ஆனால் ஆக்சுவலா அப்படி இல்லை என்னன்னா யார் சேமிக்கின்றார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சேமிக்கின்றார்கள்னா பணக்காரர் நிறைய பேர் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரிலாம் யாருன்னா பணக்காரம் பண்ணிட்டு இருக்கான் ஏழைகளுக்கு அவனுக்கு சேவிங்ஸ் எல்லாம் உண்டா அப்படின்னு பார்த்தா இல்லை அதைத்தான் தான் இது இந்த இருபத்தி எட்டு சதவீதம் கூட பணக்காரர்கள் அதிகமாக சேவிங்ஸு செய்கின்றார்கள் அவங்களுக்கு வருமானம் இருக்கு அதாவது டிஸ்பாரிட்டிஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அதுதான் இந்த கற்றையே பேசுது ராமசுப்ரமணிய நீங்க ரொம்ப நுணுக்கமாக தொட்டீங்க ஏன்னா புள்ளி விவரங்கள்ன்றது நம்பர்ஸை மட்டும் கொடுக்கும் அந்த நம்பர்ஸை உடச்சு பார்க்க வேண்டிய தேவையை இந்த கட்டுரை சொல்ல அதில் சொல்றாங்க வேலை வாய்ப்பின்மையோடு தொடர்புடையது சேமிப்பு அப்படின்ற வேலை வாய்ப்பின்மை அப்ப அதிகபடியா இருந்திருக்கு இப்ப இங்க நிறைய வேலை பிரச்சனை இருக்குன்றதான் சொல்லுது இதோட சேர்த்து நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன் நேற்று மாலை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அங்கே ஒரு டாக்ஸி அனு அனுப்பியிருந்தாங்க அந்த டாக்ஸி டிரைவரோட பேசுனது அதுதான் உண்மையான விவரம் சேவிங்ஸுங்கிறதுக்கு நான் சொல்கிறது அவராக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அவர் சொல்லும் பொழுது சார் கையில் ஒன்றுமே தங்க மாட்டேங்கிற சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில சமயத்தில் ஏண்டா நம்ம வாழ்கிறோன்னு ஏன் சார் இப்படி நாங்கள் ம மனசு வருத்தப்பட்டு பேசுகிறீங்க ஆமாம் சார் டாக்ஸி ஓட்டிட்டு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா எனக்கு வருது நாலாயிரரூபா கூட வருது ஆனால் கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்கிறது என்னுடைய மே டீசல் போடுறது பெட்ரோல் போடுறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது டியூஸை கட்டுறது இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறது இப்படியே போய் கடைசியில் நான் என்ன நான் என்னுடைய மனைவி என்னுடைய ரெண்டு குழந்தைகள் அதுவும் இந்த குழந்தைகள் இந்த கொரோனா சமயத்தெல்லாம் இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு விட்டு ஊரில் கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டேன் எங்க என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல சார் ஏண்டா நம்ம வாழ்கிறோங்கிற அளவுக்கு இருக்கோங்கிற அப்போ இதுதான் சாதாரண மனிதனுடைய நிலைமை அவனுக்கு சேவிங்ஸே கிடையாது விலவாசி உயர்ந்திருக்கு பணவீக்கம் உயர்ந்திருக்கு அதுக்கு தகுந்த சம்பளம் உயரல பலருக்கு வேலை கிடைக்கல இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஆமா அது வேலை கிடைக்கலங்கிறது பின்னாடி இன்னொரு அதுலயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அதனால ரொம்ப வளர்ந்து விட்டது அப்படி ஒளிர்கின்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினா இரண்டு விதம் இந்தியாவை பார்க்கணும் பெரிய பணக்காரன் அவன் மேல 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 சேர்த்துட்டே போறான் இன்னொருத்தனுக்கு சேவிங்ஸே இல்லை அதுதான் இங்க சொல்றது சேவிங்ஸ் இருபத்தி எட்டு சதவீதம் இருக்கிறது கூட சாதாரண மனுஷனால சேமிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க எடுத்து வைக்கிறார் அது ரொம்ப ரொம்ப அருமையான புள்ளி நான் பார்க்கின்றேன் இதுல நரேந்தர் குறிப்பிட்டிருக்க முக்கியமான அம்சம் இந்திய பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் இப்போ பொதுவா நம்ம வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கும் அடுத்து மூணாவது இடம் ஜிடிபி சொல்றப்ப அது சமூக வளர்ச்சியா மாறலை இப்போ முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூட நீங்க தனிநபர் வருமானத்தை தான் இந்தியா எக்ஸாட்ல எக்ஸாட்ல ஜிடிபிய வச்சுக்கிட்டு பேச அததான் இவரும் சொல்ல வர்றார் ஆம் அதுவும் ஒரு மிக அதை வந்து நம்பர்ஸ் சொல்லலைய ஒழிய அதையும் அவர் குறிப்பிட்டு பேசுகின்றார் உதாரணமாக நாம வந்து குறியீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூணாவது ஐந்தாவது இடத்துல இருக்கின்றோம் மூணாவது நீங்க சொன்னது போல போல அதான் வளர்ந்து விட்டு வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படி எல்லாம் பேசினாலும் கூட ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா தனிமனித வருமானம் இல்லைன்னா அந்த நாடு ஏழ்மையான நாடு சார் அப்படி பார்த்தீங்கன்னா இது நீங்க அஞ்சுன்னு சொல்றீங்களே அப்போ அந்த குறியீடுல பார்த்தீங்கன்னா நூத்தி பதினாறாவது இடத்துல இந்தியா இந்தியா உலகத்துல இருக்கு தனி பேர் ஆமாம் அப்போ நீங்க வந்து ஆர்யமா குரோயிங் கண்ட்ரி ஆர் அ குரோன் அப் கண்ட்ரி ஆர் அ புவர் கண்ட்ரி டெவெலப்ட் கண்ட்ரி என்னத்த நீங்க சொன்னாலும் சரி அப்போ தனிமனித வருமானம் என்பது ரெண்டாயிரத்தி டாலர் தான் ஒரு மனிதனுக்கு அதை மல்டிப்ளைடு பை ஒரு எண்பது போட்டுங்க வருஷத்துக்கு அவ்வளோதான் இருக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவானது ஆகவே இவ்வளவு குறைவான வருமானம் இருக்கிறோன்னு அவனால எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல நீங்க வேலையை பத்தி பேசுறீங்க அது அடுத்த செக்மெண்ட்ல அவர் வர்றார் என்னன்னா வேலைக்கு இது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அது வரவேற்கத்தக்கது ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் அதிகம் அதிகமாக்குறது அதெல்லாம் ரைட் ஆனால் அதனால் வேலைக்கு லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸும் என்ன ஆச்சு முன்னாடிலாம் நான் பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் நிறைய இடத்துல இருக்கும் அது வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரின்னு வந்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது அவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது ஒரு நிறுவனம் என்று இருந்தாலும் கூட அங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறேன் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுது ஆனால் அதனால் வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் வேலை வாய்ப்பு என்பது ஷ்ரிங்கிங் குறைஞ்சுட்டே வருது ஆகவே நீங்கள் குறிப்பிட்டீங்க பாருங்கள் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இளைஞர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீதத்துக்கு மேலே இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிறது என்ன இது ஈஸ் இட் அ குட் சைன் ஐஐடியில் படித்து விட்டு முப்பத்தெட்டு சதவீதம் ஐஐடிஎன்ஸுக்கு வேலை இல்லைங்கிறது என்னத்தை காண்பிக்கிறது

அப்ப இரண்டு விதமான இந்தியா இரண்டு விதமான பொருளாதார பார்வைகள் பண்ணுது ஆமா அதோட சார் அப்ப நீங்க கடை இணையும் கடை தேற்றுதல் என்ற வகையில அரசாங்கம் முன்னுக்கு வரணும் இப்ப இவனை எப்படி தூக்கி விடுறது அப்படின்னு பாக்குறதுக்கு சில உதவிகள்லாம் செய்யணும் அதையும் நீங்க கிண்டலையும் கேலையும் பண்றீங்க ஃப்ரீ பீஸ் சொல்றீங்க இலவசம் சொல்லிட்டு எப்படி நீங்க சொல்ல முடியும் ஆகவே இப்ப சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய அவனுக்கு படிப்புக்கு வேண்டியிருக்கு வேலை ஒரு அவனா தொழில் தொடங்குறதுக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கு அப்புறம் அன்னிக்கி சாப்பிடுவதற்காக அரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் அவங்களுக்கு உதவி செய்யறத ஒரேடியலா கிண்டல் பண்ற மாதிரி அரசியல் இது வந்து இட் தேவை அப்படி இருக்கும் பொழுது இதை கொண்டு போய் நீங்க வந்து ஏதோ இலவசம் சொல்லிட்டு ஒரு கிண்டலும் கேலியும் பண்ணுவது என்பது தவறானது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்றாரு ஃப்ரீ பீஸ் எடுத்துக்காதீங்க இட் எஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் நெசசிட்டி அப்படிங்கறதையும் ஆமா அரசியலுக்கு அவசியமானது அப்படிங்கறதையும் எடுத்து அவர் கூறு நிதியமைச்சர் இப்போ வந்து சரி செய்ய வேண்டியது கவனிக்க வேண்டியது அப்படின்றதுதான் இந்த கற்றையினுடைய சாராம்சமா இருக்கு இதை இன்னும் உடைச்சு பேசுறது அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன பார்வை என்பது நாங்க பணத்தை வந்து உதவிகளை மானியத்தை கார்ப்பரேட்டுக்கு கொடுப்போம் முதலாளிகளுக்கு கொடுப்போம் அவங்க வந்து கீழே கொண்டு போய் சேர்ப்பாங்க பா சிதம்பரம் போன்றவர்கள் சொன்னாங்க நீங்க பணத்தை நேரடியாக கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அது சங்கிலியா தொடர்ந்து பணம் பணச்சங்கிலி வந்து உருவாகும் அப்படின்னு ரெண்டு விதமான பார்வை முன் வச்சாங்க இப்ப இந்த கற்றை சொல்வதும் நீங்க நேரடியா ஏழைகளை போய் கவனிங்க அப்படின்ற இடத்துக்கு தான் நகர்றாரா அது வந்து ரொம்ப அவசியம் என்பது சொல்றாரு ரெண்டாவது நீங்க பணக்காரர்களுக்கு நீங்க பெரிய பெரிய கார்பரேட் செக்டர்களுக்கு உதவிகள் அப்படின்னு போறதுன்னா அவங்க சேவிங்ஸ் இப்ப அதிகமாக ஆகின்றது இப்ப நான் முன்னாடி சொன்ன ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சொன்ன பாருங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அது கார்ப்பரேட் செக்டார் சேவிங்ஸ் அதிகமாகின்றது அந்த கார்ப்பரேட் செக்டார் சேவிங்ஸ் அது என்ன இந்தியாலே இருக்கா அது அதையும் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது அது என்னன்னா அந்த பணம் எல்லாம் இந்தியாலேயே இருக்கிறது இல்லை சார் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறது அது பெரிய பணக்காரர்களுக்கு பெரிய கம்பெனிகளுக்கு அவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய பணம் என்பது இருந்தா தானே அந்த அது மறுபடியும் மறுபடியும் சுழற்சி இருக்கும் ஆனால் இந்த பணம் என்பது வெளிநாட்டுக்கு செ சென்று விட்டு இருப்போம் உதாரணம் நான் வந்து அது தவறு என்ன சொல்ல இப்போ ஆர்சலர் மிட்டர் அவர் லக்ஸம்பர்க்ல போய் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு அதானி அம்பானி போன்றவர்கள் வெளிநாடுகள்ல கம்பெனி நீங்க இன்னும் அதை இங்கேயே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளவ் பிளவிங் பேக் த மணி இன் டு அவர் ஓன் சிஸ்டம் அப்படிங்கிறது தானே முக்கியம் ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வெளிநாட்டில் அந்த ஃபிளைட் ஆஃப் தி கேபிட்டல் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிடுறது அப்ப நமக்கு இங்க தேவையானவர்களுக்கு அது வந்து உதவியாக இல்லை ஒன்னு இந்த நேரடியாக உதவி மானியம் என்பது அது குறைஞ்சி போச்சு ரெண்டாவது இவர்களுக்கு பணம் அதிகமாக அதிகமாக இங்கே போடுறது போல பணக்கார வெளியில் போயிடுது அவ்வளோதான் அதை பற்றி ஃபிளைட் ஆஃப் கேபிட்டலை பற்றி இப்போ நம்ம சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் இருந்து மாநிலங்கள் தொடங்கி அந்நிய முதலீடுகளை இருக்கிறதுல எல்லாருமே கவனம் செலுத்தி பிரதமரும் பயணம் செய்கிறார் இப்போ நம்ம முதலமைச்சர்லாம் கூட பயணம் செய்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அயல்நாட்டு நேரடி முதலீட்டால் உள்ளூர் முதலீடுகளில் சரிவு இருக்குது அப்படின்றத எப்படி புரிஞ்சு பொருளாதார வல்லுநராக எப்படி இதை பாக்குறீங்க இல்ல அதான் நீங்கள் இப்போ ரொம்ப அருமையான ஒரு பாயிண்டை சொல்றீங்க அதாவது ஃபாரின் டைரக்டர் இது வந்து வேண்டாம்னு நம்ம அர்த்தம் கிடையாது வெளிநாட்டிலேருந்து பணம் வரணும் ஆனால் அதே நம்பி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு நாடு ஓட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பி இருக்க முடியும் ஏன்னா அவன் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனை பார்ப்பான் இங்கே பணத்தை போடுவான் சரியா இல்லைன்னு சொன்னால் எடுத்துன்னு போடுவான் இப்போ உதாரணமா நீங்க சீனாவை பத்தி நீங்க பேசுறாங்க ஒரு என்விரான்மெண்ட் சரியா இல்லங்கபோது அங்கிருந்து நான் வெளிநாட்டுக்கு வேற இடத்தை நாங்க விஆர் ஆன் த லுக் அவுட் ஃபார் சம்மதர் மார்க்கெட் பங்களாதேஷ் வியட்நாம் வியட்நாம் அந்த மாதிரி இல்லாதத்துக்கு எல்லாம் போற அந்த மாதிரி எல்லாம் போயிடுறேன் அப்ப இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான் ஒண்ணும் டெஃபினெட்டா அதுவும் அதுவும் ஃபாரன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டால் அத மாதிரி ஒரு நம்பிக்கை நம்பிக்கையின்மை வேற எதுவுமே கிடையாது நீங்க சொன்ன இந்த பங்கு வர்த்தகத்தை பத்தி அது ஏற்படுத்திய பாதிப்புகளை பற்றி இந்த கற்று பெரும்பான்மையாக அதையும் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஆமா அயல் நாட்டு முதலீடுகளுக்காக மும்பையில் மையப்படுத்தப்பட்ட பங்கு வர்த்தம் மூடப்பட்ட உள்ளூர் பங்கு சந்தையால் பாதித்த உள்ளூர் சேமிப்பு முதலீடு அப்படின்னு இந்த பங்கு வர்த்தகம் பெரிய டேமேஜ இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி சார் இது பற்றி நான் நிறைய பேசலாம் நேரமின்மை காரணமாக எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை தருகின்ற ஒரு இஷ்யூங்கிறது இது உதாரணமா இன்னைக்கு எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் சொல்ல முடியும் ஒன்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எவ்ளோ இருந்தது தெரியுமா தமிழ்நாட்டுல சென்னையில மெட்ராஸ் ஸ்டாக் ஸ்டாக்கு எக்ஸுன்னு இருந்தது கோயம்புத்தூர்ல இருந்தது வைசாக்ல இருந்தது கொச்சில இருந்து இது போல இருபத்தி மூன்று ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது சார் யாருக்காவது தெரியுமா அதெல்லாம் பத்தி டெல்லியில இருந்து கல்கட்டால இருந்தது எல்லாத்தையும் எழுத்து முட்டாங்க அதனால என்ன ஆகிறது பிரச்சனைனா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 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 பிஸ்னஸ் தொடங்கணும்னா இங்கே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்னா அப்போ நீங்களும் நானும் போய் அந்த நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஓ நம்ம சென்னையில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதில் நாம் போய் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க வாங்குறது விற்கறதுலாம் ரொம்ப தெரிஞ்சவங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கர்ஸ்னா நம்மள்கிட்ட உதவி செய்வாங்க அப்படி இருந்தது இன்னைக்கு யார் எல்லாமே ஆன்லைன் தான் உங்களுக்கு அதை பற்றி அறிவு போகணும் ரெண்டாவது பாயிண்ட்னா எல்லாம் பாம்பே தான் எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாகவே தான் இருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கரெக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து முன்னாடியெல்லாம் ஆயிரம் ரூபா பணம் தான் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் என்டர் பண்ணலாம் சார் ஏன்னா நூறுரூவா நூறு ஷேர் அதனுடைய வேல்யூவே பத்து ரூபா அப்ப பத்து ரூபா அப்படின்னு முன்னாடி அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் இஷ்யூஸ் ஒன்னு இருந்தது அதுல நீங்க விஷயம் இஷ்டத்துக்கு நீங்க வந்து பிரீமியம் எல்லாம் பண்ண புது கம்பெனிகளா இருந்தீங்கன்னா இந்த எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு மேல நீங்க இஷ்யூ பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு புதுசா நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஆயிரம் ரூபா ஒரு ஷேர் பத்து ரூபா ஷேர் அதுக்கு பிரீமியம் வந்து ஆயிரம் ரூபான்னு போடலாம் ஐயாயிரம் ரூபான்னு போடலாம் யாரும் கேட்க முடியாது யாரும் இஷ்டம் தான் வாங்க இல்ல கட்டி போங்கிற மாதிரி அந்த மாதிரி சில ரெகுலேஷன்ஸ் இருந்ததுனால ஸ்டாக் மார்க்கெட் ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தோம் பண்ண முடியும் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா நீங்க ஐபிஓ என்று சொல்லப்படுகின்ற இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அந்த பப்ளிக் ஆஃபர்ல குறைஞ்சது நாற்பது ஷேராவது நீங்க போட்டாக்கணும் நாற்பது ஷேருன்னா அது ஒரு நாலு மூவாயிரம் ரூபான்னு வச்சுங்க ஓகே அப்ப எவ்வளவு வருது நீங்க நீங்க சொல்றதையும் அட்ரஸ் பண்ணிருக்க அதை தான் ஏன்னா அதுலயுமே சேமிப்பா இந்த பங்கு ஏன்னா சாதாரண சாமானியன்னு அப்பெல்லாம் சேவ் பண்ண முடியும் சார் ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனியில வேலை பாக்குறவங்க நான் இன்னைக்கு நான் வந்து ஒரு இரநூறு ஷேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நூறு கிடைச்சிது ஒரு ஒரு மாதம் நாலு மாதம் கழித்து அது வந்து அந்த பத்து ரூபா ஷேர் வந்து பதினஞ்சு ரூபா ஆச்சு எனக்கு லாபம் கிடைச்சி இப்படிங்களா அது ஒரு சேவிங்ஸ் ஓகே இதெல்லாம் பண்ண முடிஞ்ச ஆயிரம் ரூபாயை வச்சு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை என்டர் பண்ண முடியும் நீங்க முடியுமா சார் அதுல முடியாது இந்த கட்டுரையினுடைய முடிவுரைக்கு நம்ம நேரமின்மையால இவங்க என்ன டேக்அவே கொ கொண்டு வராங்க இந்த கட்டுரையின் மூலமாகன்னா உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு சிறு சேமிப்பாளர்களுக்கு பாலம் அவசியம் அதை நீங்க நிதியமைச்சர் அட்ரஸ் பண்ணணும் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கும் பயன்படுற மாதிரி பொருளாதார கொள்கைகளை உருவாக்குங்க அப்படின்னா இதை நீங்க எப்படி இதை இது வந்து இது இது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஆல் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் அ ஃபியூ பீப்புள் நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு நான் அப்புறம் பொருளாதாரம் வளர்கின்றதுங்கிறத விட முதல் ஆரம்பத்தில் நான் பேசுகிற மாதிரி தனி மனித வருமானம் வளர வேண்டும் எம்ப்ளாய்மெண்ட்டு வேணும் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் பெரிய கேக் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கேக்கனுடைய மேஜர் போர்ஷன் யாரோ மிகப்பெரிய ஆளு இருக்கிறவனுக்கு தான் போயிடுறது சாதாரணவனுக்கு இன்னும் அப்படியே கையை நகின்றிருக்கா மாதிரி நல்ல இருக்கு அது கூடாது அதனால எல்லாரையும் சேர்த்து எடுக்கணுங்கிறான் நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ரீஜனல் ஸ்டாக் ரிவைவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு புதுமையான இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம் அதாவது இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் எஸ்எம்இ செக்டார்னு சொல்றோம் இல்லையா அந்த எஸ்எம்இ செக்டார் வளர வேண்டும் ஏன்னா அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டட் அதுதான் நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் ரைட்டா அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதற்காகவே ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது சார் அதற்காகவே ஒரு ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது அது பேர் ஓடிசின்னு பேரும் முன்னாடி இருபத்து மூணு ஸ்டாக்கையும் அதை அழிச்சிட்டாங்க அந்த ஓடிசி அப்படிங்கிற மேனே அப்படிங்கிற அந்த ஸ்டாக் மார்க்கெட்டையும் மூடிட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்போ சின்ன சின்ன ஆடுகள்லாம் எங்க பணத்துக்கு போவோம் முதலீடு செய்யணும்னா மார்க்கெட்ல இருந்து வாங்கி அம்பது லட்ச ரூபாய் ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதுக்கெல்லாம் கூட வழி இல்லாம பண்ணிட்டாங்க இப்ப இந்த ஸ்டாக் மார்க்கெட் பங்கு வர்த்தகத்தை தாண்டி நம்ம மக்கள் சேமிப்பு தங்கமா இருக்கலாம் நிரந்தர வைப்பு நிதியமான அதை பத்தியும் இந்த நடுப்பக்க கற்ற என்னுடைய நடுப்பத்தியில ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதையுமே பேசணும்னு நினைக்கிறேன் உள்ளூர் சேமிப்புக்கான வட்டி விகிதங்கள் நிர்ணயம் செய்யறதுல ஒரு மறுபரிசீலன செய்ய எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எஸ்லி எஸ்பெஷலி சாதாரண இப்போ நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா இது இட் இட் இஸ் அன்சர்டன் நாளைக்கு ஆர்பிஐ ரேட்டை குறைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப படுமோசம் முன்னாடிலாம் பன்னெண்டு சதவீதம்லாம் கூட இருந்தது சார் பேங்க்லேயே நான் சொல்கிறது வங்கிகள்கிட்ட பன்னெண்டு பர்சன்ட் வட்டி கொடுத்துருந்தான் அது ஒரு ரீசனபிளாக ஒரு ரூபா வட்டி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த அளவுக்குலாம் இருந்தது இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் என்ன செய்ய முடியும் அண்ட் இப்போ இதோ இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு ரெண்டு மாசத்துக்குள்ள ஆர்பிஐ டிசைட் பண்றாங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கிடையாது வருமானமா அதை நம்பிட்டு இருக்கிறவங்க குறிப்பாக ஓல்டு பீப்புள் பென்ஷனே இல்லாதவர்கள் அதை தான் நம்பி போட்டு பேங்க்ல போட்டு இருக்காங்க அந்த வட்டிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கின்றது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது மெடிசன் சாப்பாடுக்கு என்ன எங்கேயாவதுனா அது செலவு இருக்குது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் நான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வில் டிசைட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஆங்கிலேயே எல்லாத்துக்குமே போனீங்கன்னா இது மிகப்பெரிய அளவிற்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு குறிப்பாக எல்டர் பீப்புளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை சந்தையின் கையில் கடிவாளம் இருக்கக்கூடாது கயிறு இருக்கக்கூடாது மக்கள் நேரம் அரசு கையில் தான் நன்றி நன்றி சார்